நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, அதை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் வல்லமை கொண்ட ஒரு கடவுள் யாரு அப்படின்னா, முழு உதிர் கடவுளான விநாயக பெருமான் தான். இந்த விநாயக பெருமானுக்கு உரிய நாள் பாத்தீங்க அப்படின்னா சங்கட சதுர்த்தி. சங்கடம் அப்படின்னா துன்பம், ஹர அப்படின்னா நீக்குபவர். சோ இந்த சங்கட சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே இருந்து நீங்க செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நீக்கி உங்களுடைய தலையெழுத்தியை இது மாற்றிவிடும். இல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் எனக்கு ஏற்படணும், இது வரைக்கும் நான் சில துன்பங்களை நான் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையே மாறணும், என்னுடைய தலையெழுத்தே மாறணும், இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது பார்க்க ரொம்பவே சின்ன விஷயமாக இருந்தாலும் இதனுடைய சக்தி பாத்தீங்க அப்படின்னா அளப்பரியது. ஒரு ஒயிட் கலர் அன்ரோல் பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கோங்க, அடுத்ததா ஒரு ப்ளூ கலர் பேனா ஒண்ணு எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய அன்ரோல் பேப்பர் வந்து புது பேப்பரா இருக்கணும், நோட்ல இருந்து கிழித்த பேப்பர்ல வேண்டாம், ஒரு A4 ஷீட் மாதிரி ஒன்று முழுசா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தா உங்களுடைய கனவுகள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமோ அதை ஒரு வரிக்கு வர மாதிரி நீங்க எழுதிக்கணும். உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தேவை அப்படின்றத நீங்க எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கணுமோ அதை நீங்க எழுதிக்குங்க. ஏதாவது நோய் தீரணும் அப்படின்னா இந்த நோய் தீர வேண்டும், தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குங்க. இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் நீங்க எழுதணும். இப்போ இந்த பிள்ளையார் சுழி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் போடாம 21 முறை பிள்ளையார் சுழி போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய தேவை என்னமோ ஒரே ஒரு வரிக்கு வர மாதிரி நீங்க எழுதிருங்க. எழுதி இது சுருட்டி உங்களுடைய கைகள்ல வைத்துக் கொள்ளுங்க. இந்த பேப்பரை விநாயகரோட பாதத்துல நீங்க வச்சிருங்க. இப்ப இந்த பேப்பரை மறுநாள் காலையில எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல உண்டியல்ல இதை நீங்க போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 21 துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. 21 துண்டு பேப்பர்லயும் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்க எழுதிக்குங்க. எழுதி இது சுருட்டி ஒரு மாலையாக கோர்த்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மாலையாக இதை நீங்க போட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். இது நீங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சங்கடார சதுர்த்தி அணிக்கு மட்டும்தான் இதை நீங்க செய்யணும், அதுவும் மாலை 6:30 நீங்க இதை செய்யற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.